வணக்கம். இன்னைக்கு நான் வாசிக்க போற சிறுகதை திரு நா பார்த்தசாரதி ஐயா அவர்கள் எழுதிய தேய்மானம் என்ற சிறுகதை. இந்த கதை கலைமகள் என்ற பத்திரிகையில தீபாவளி மலர்ல 1984 வெளியிடப்பட்டது. வாங்க கதைக்குள்ள போகலாம். தேய்மானம். முத்துரங்கத்தை நான் முதல் முதலாக சந்தித்தது பாண்டி பஜாரில் ஒரு வெற்றிலைப்பாக்கு கடை அருகில். 5 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து கொடுத்து ஒரு மாலை தினசரி வாங்கி கொண்டு நான் கடைக்காரரிடம் பாக்கி சிலரைக்காக காத்து நின்றபோது, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இப்போ மணிமலரில் வர தொடர்கதை ரொம்ப நல்லா இருக்கு சார் என்று புன்முறுவலோடு அருகே வந்தார் அந்த நடுத்தர வயது மனிதர். பாகவதர் கிராப்பு, படர்ந்த முகம், நெற்றியில் குங்கும பொட்டு. எனக்கு முதலில் குழப்பம், அப்புறம் தயக்கம். வணக்கம், நீங்கள் யாருன்னு தெரியலையே. மணிமலரில் நான் இப்போது தொடர்கதை எதுவும் எழுதலையே. நீங்கள் எதில் எழுதினாலும் உங்கள் கதைங்கன்னா எனக்கு உசுறு சார். அது சரி, நீங்கள் யாருன்னே சொல்லலையே. நடிகமணி முத்துரங்கம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. சின்ன வயசில் பாஸ்கரதாஸ் பால வினோத சபா நாடக கம்பெனியில் இருந்தேன். அப்புறம் சினிமா துறைக்கு வந்து KKV நிறுவன படங்களில் சிலரை வேஷங்களை பிரமாதமாக பண்ணினேன். அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ கூட 7 மணிக்கு தரணி ஸ்டூடியோவில் படப்பிடிப்பு இருக்கு, நான் போயாகணும். மனிதர் விடாமல் கூடவே நடக்கிறார். மணி பர்சை மூடுகிறேன் நான். அடடே, மணியாச்சே, அப்போ நாம் இன்னொரு நாள் பார்க்கலாமா என்றேன். ஒரு சின்ன உதவி ஒரு கலைஞனோட கஷ்டத்தை இன்னொரு கலைஞன்னா புரிஞ்சிக்க முடியும். சொல்லுங்க. நான் இப்போ வீட்டில் இருந்தேன்னா பட நிறுவன வண்டி வந்து அழைச்சிட்டு போகும். இப்போ இங்கே இருக்கிறதால என் செலவில் நான் தான் போயாகணும். நம்மால் படைப்பிடிப்பு நிற்கக்கூடாது பாருங்க. நியாயம்தான். ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆட்டோவில் போயிடுவேன். வீட்டிலேருந்து கிளம்புறப்போ எடுத்துக்க மறந்துட்டேன். கலைஞர்களுக்கு ஞாபக மறதி கூடவே பிறந்த வியாதி. நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்களே. பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடையில் டெலிஃபோன் பண்ணி பேசி நீங்கள் இருக்கிற தகவலை தெரிவித்து கார் அனுப்ப சொல்லலாமா என்றேன். அது கஷ்டம் சார். டைரக்டர், தயாரிப்பாளர், மேனேஜர்லாம் செட்டில் இருப்பாங்க, அங்கே ஃபோன் கிடையாது. டாக்ஸியில் போய் ஸ்டூடியோவில் அவங்களையே டிஸ்போஸ் பண்ணி வாடகை கொடுக்க சொல்லிவிடலாமே. அது நல்லா இருக்காது சார். நான் தயங்கி நின்றேன். நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் பேப்பர் வாங்க வர்றப்போ ஒரு 10 ரூபாய் நோட்டோடு இங்கே காத்துக்கிட்டு இருப்பேன். தயங்கி தயங்கி ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினேன். வாங்கி கொண்டு நின்று நன்றி சொல்லி வணங்கி விட்டு புறப்பட்டார். அதற்கு பின் சொல்லியபடி மறுநாள் அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுக்க அவர் வரவும் இல்லை. அவர் வரவுக்காக நான் காத்திருக்கவும் இல்லை. நாளடைவில் எனக்கு அது மறந்து போயிற்று. 6 மாதம் கழித்து உஸ்மான் ரோட்டில் சிவா விஷ்ணு கோயில் எதிரே ஒரு சீவல் கடையில் நான் வெற்றிலை சீவல் வாங்கி கொண்டு நின்றபோது, அண்ணா வணக்கம், முந்தா நாள் உங்களை டிவியிலே பார்த்தேனே, செய்தி மலரில் ராஜ்பாட் மாதிரி ஜம்முன்னு பேசுனீங்களே என்று பின்புறம் ஒரு குரல் ஒலித்தது. திரும்பினால் முத்துரங்கம். உங்கள் தயவுலேயே 50 கிராம் சீவலும் 8 அணா வெத்தலையும் வாங்கிக்கிறேன் என்று என் இசைவுக்கு காத்திராமலேயே மேற்படி ஐட்டங்களை கடைக்காரரிடம் வாங்கி முடித்து விட்டார் முத்துரங்கம். கேட்டதை விட அதிகப்படியாக ஒரு பாக்கெட் பன்னீர் புஷ்பங்களையும் வாங்கி கொண்டிருந்தார். என்ன, ரொம்ப நாளாக தட்டுப்படவே இல்லையே, வெளியூர் போயிருந்தீங்களா? அதை ஏன் கேட்குறீங்க அண்ணா? ஒரே வெளிப்புற படப்பிடிப்பு மயம். 7-8 படத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். முந்தா நாள் ஊட்டி, நேற்று செஞ்சிக்கோட்டை, நாளைக்கு வைகை டேம்னு அலைச்சல். இத்தனை வெளியாகிற படங்களிலே நடித்தும் இந்த மனிதருக்கு ஏன் இத்தனை பண வறட்சி என்ற திகைப்பு ஏற்பட்டது. நான் சினிமா பார்க்குற ஆள் இல்லை. சினிமா இதழ்களையும் அதிகமாக லட்சியம் செய்து படிக்கிற பழக்கமும் எனக்கு கிடையாது. அந்த வகையில் நான் ஒரு ஞான சூன்யம். அதனால் முத்துரங்கம் ஏற்கனவே நடித்ததாக கூறிய பழைய படங்களையும் நான் பார்த்திருக்கவில்லை. நடிக்கப் போகிற புதிய படங்களையும் பார்க்க நேரம் போதவில்லை. ஆனால் மனிதர் ஏன் கொஞ்சமும் சுயமரியாதையோ மானரோஷமோ இன்றி தெருவில் பிச்சைக்கு அலைகிறார் என்று வியப்பும் ஆத்திரமும் அடைந்தேன். ஒருவேளை பல சினிமாக்காரர்கள் நாடக நடிகர்களைப் போல் இவருக்கும் 2-3 சம்சாரங்களும் ஏகப்பட்ட குழந்தை குட்டிகளும் இருக்குமோ? அவர் மேல் பரிதாபமாகவும் இருந்தது, ஆத்திரமாகவும் இருந்தது. அந்தந்த நேரங்களில் முத்துரங்கம் என்னை பற்றி நல்லதாக 2 வார்த்தைகள் புகழ்ந்து சொல்லிவிட்டு ஏதாவது கேட்டால் தட்டாமல் உதவி செய்து வந்தேன். பலவீனம்தான், கடவுளே தோத்திர பிரியர் என்கிறார்கள்.
பாமர மனிதனான நான் எந்த மட்டும். மூன்றாவது முறையாக ஆடி கிருத்திகை தினத்தன்றோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நாளிலோ சரியாக ஞாபகமில்லை, அதிகாலையிலிருந்து விரதம் இருந்து அன்று மாலை பட்டினியோடு வடபழனி கோயிலுக்கு போய் தரிசனம் செய்துவிட்டு வந்தேன். நாள் முழுவதும் பசியாயிருந்தது. திரும்பும் போது ஒரு ஹோட்டலில் புகுந்து இட்லி வடைக்கு ஆர்டர் சொல்லிவிட்டு காத்திருந்த போது முத்துரங்கம் திடீரென்று உதயமாகி எதிர் நாற்காலியில் உட்கார்ந்தார். முந்தா நாள் ராஜாஜி ஹாலே பாரதி விழாவிலே பிரமாதமாக பேசினீங்க. பாரதியை கால சிமிழில் அடைக்க முடியாது. அவன் நம் தலைமுறைக்கு மட்டுமின்றி வரப்போகிற பல தலைமுறைகளுக்கும் யுக புருஷனாக விளங்குவான் அப்படின்னு நீங்க வெண்கல குரல்ல முழங்கினப்போ கிளம்பின கரகோஷத்தில இரண்டு கைகள் என்னோடது சார் என்றார். பாரதி விழாவுக்கு நீர் வந்தீரா? அண்ணா பேசுறதா தெரிஞ்சதும் நான் எப்படி வராம இருக்க முடியும்? இன்னும் ஒரு பிளேட் இட்லி வடை கொண்டு வாப்பா என்று நானே முந்தி கொண்டு முத்துரங்கத்துக்கும் சேர்த்து ஆர்டர் செய்தேன். இட்லி வடையை சாப்பிட்டு கொண்டே இந்த ஹோட்டல்லையே நெய் ரோஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் என்று என்னிடம் புகழ்ந்து விட்டு சர்வரை கூப்பிட்டு இரண்டு நெய் ரோஸ்ட்டுக்கும் ஆர்டர் கொடுத்து விட்டார் முத்துரங்கம். சாப்பிட்டு முடித்ததும் ₹12 என்பது காசு பில் கொடுத்தேன். என்னிடம் இருந்ததே ₹15. அண்ணா மன்னிக்கணும், உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை நின்று பேசக்கூட எனக்கு இப்போ நேரம் இல்லை. மூவி டோன் ஸ்டூடியோவில் ரஜினி சாரோட ஒரு ரோல் பண்ணுறேன், அவசரமாய் போகணும், அப்புறம் பார்க்கலாம் என்று மின்னலாய் மறைந்து விட்டார் முத்துரங்கம். நல்ல வேளை, ஆட்டோவுக்கு ₹10 கொடு என்று கேட்காமல் அந்த மட்டில் விட்டாரே என்ற மகிழ்ச்சியில் நான் படியிறங்கி இருந்தபோது சார் ஒரு நிமிஷம் என்று குரல் கேட்டு திரும்பினேன். ஹோட்டலில் பணப்பெட்டியில் அமர்ந்திருந்தவர்தான் என்னை கூப்பிட்டார். திரும்பி போனேன். உங்க செல்வாக்கிலே யாரிடமாவது சிபாரிசு பண்ணி இந்த மனுஷனுக்கு ஒரு வேலை வாங்கி வைக்கப்படாதா? இப்படி பைத்தியமா அலைகிறானே, யாரை சொல்றீங்க? இப்போ உங்க செலவில டிஃபன் சாப்பிட்டுட்டு போறானே முத்துரங்கம், அவனைத்தான். ஏன், அதான் நிறைய சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காரே. மண்ணாங்கட்டி, அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? சினிமாவும் இல்லை, தெருப்புழுதியும் இல்லை. நானும் முத்துரங்கமும் ஒரே நாடக கம்பெனியில தான் இருந்தோம். கம்பெனி கலைஞ்சு போனதும் இனிமே யோக்கியமாக வேற ஏதாவது தொழில் செஞ்சுதான் வாழணும்னு நான் கடனை உடனே வாங்கி இந்த ஹோட்டலை வச்சுட்டேன். அவன் சினிமாவிலே சான்ஸ் தேடி அலைஞ்சான், இன்னைக்கு வேற எதுவும் கிடைக்கல. ஏமாற்றத்தில் விரக்தியிலும் மனநோயாளி மாதிரி இன்னைக்கு அங்கே நாளைக்கு இங்கே படப்பிடிப்புன்னு, நேத்திக்கு பெங்களூர் போயிருந்தேன்னு பார்க்குறவங்க கிட்டே எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு முடிவிலே ₹2 கைமாற்று கொடுங்கன்னு முடிக்கிறது வழக்கம். இப்பெல்லாம் பல பேர் இவன் தலையை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, அப்படின்னா இவரோட குடும்பம்? குடும்பமா? இவனுக்கு ஏது குடும்பம்? தனிக்கட்டை சார். அந்த நாளிலே நாடகக்காரனை நம்பி எவன் பெண் கொடுப்பான்? நீங்களே இங்கே இந்த ஹோட்டலில் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து உட்காத்தி வைக்கப்படாதோ? அதெல்லாம் ஏற்கனவே செய்து பார்த்தாச்சு. இங்கேயே உட்காத்தி உட்கார வச்சு பார்த்தேன். வர்ற வாடிக்கையாளர்களை எல்லாம் நிறுத்தி வச்சு, உங்களுக்கு தெரியுமோ சினிமாவிலே கேரக்டர் ரோல் எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ கூட தரணி ஸ்டூடியோவில் படப்பிடிப்பு இருக்குது, உடனே போயாகணும்னு சொல்லுவான். தொந்தரவு தாங்காமல் போச்சு. முத்துரங்கம் நல்ல கலைஞன்தான், ஆனால் விரக்தியும் ஏமாற்றமும் அவனை மனநோயாளி போலவே ஆக்கிடுச்சு. அவரை பற்றி இவ்வளவு தெரிஞ்சும் என்னை கூப்பிட்டு அவருக்கு வேலை கொடுக்க சொல்கிறீங்களே. ஒரு நல்ல வேலையாக பார்த்து கொடுத்து உங்களை மாதிரி ஒருத்தர் படிப்படியாக அறிவுரை கூறி மெல்ல மெல்ல மனசை மாற்றுனீங்கன்னா முத்துரங்கத்தோட பைத்தியத்தை தெளியப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அவர் எவ்வளவு காலமாக இப்படி இருக்காரு? 10 மேலேயே இருக்கலாம். சொந்தமாக பாட தெரியும், நடிப்போடு சங்கீத ஞானமும் உண்டு. 10 காலமாக தேய்ந்து போன ஒரு கலையுணர்ச்சியை இனிமேல் சரிப்படுத்த முடியுமான்னு எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது. நீங்கள் படித்தவங்க, எழுத்தாளர், மனித மனங்களின் நுணுக்கங்களை அறிந்தவர். உங்கள் முயற்சி ஒருவேளை பயன் அளிக்கலாம். என்னாலே முடியாதது ஒருவேளை உங்களால் முடியலாம். ஒரு கலைஞன் வீணாக போயிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட கவலை. சரி, பார்க்கலாம், முயற்சி செய்கிறேன் என்று அவருக்கு உறுதி கூறிவிட்டு திரும்பினேன். என் அதிர்ஷ்டமோ அல்லது துரதிர்ஷ்டமோ தெரியவில்லை, பனகல் பூங்கா அருகே அடுத்த வாரமே முத்துரங்கத்தை நான் சந்திக்க நேர்ந்தது. சாலையோரத்து கரும்பு ஜூஸ் வியாபாரியிடம் கரும்பு சாறு கேட்டுவிட்டு அவன் பிழிந்து தருவதற்காக காத்திருந்த போது, அண்ணா வணக்கம், பூம்பொடியில் அந்த சிறுகதை ஜமாய்ச்சிருக்கீங்க என்ற குரலுடன் முத்துரங்கம் உதயமானார். நான் பூம்பொழியில்
கதை எழுதுமே எழுதலை முத்துரங்கம். நீங்கள் எதில் எழுதினாலும் எழுதாவிட்டாலும் உங்கள் கதைனா எனக்கு உசுறு சார் என்றார். இன்னொரு கிளாஸ் கரும்பு சாருக்கு சொல்லிவிட்டு குடித்து முடித்த பின், முத்துரங்கம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், என் கூட ஒரு 10 நிமிஷம் பார்க்குக்கு வர முடியுமா? அவசரம் ஒன்றும் இல்லையே உங்களுக்கு என்று ஆரம்பித்தேன். அவசரம்தான், பார்கவி ஸ்டூடியோவில் நவபாரதி மூவி சாரின் படத்தில் தகப்பனாராக நடிக்கிறேன். மகன் யார் தெரியுமா? சிவாஜி தான். அதாவது படத்திலே பரவாயில்லை, வாங்கோ உங்களோட பேசிட்டு அப்புறமா போகிறேன். பார்க்கல் கூட்டம் அதிகம் இல்லாத ஒரு மூளை பெஞ்சாக பார்த்து அமர்ந்தோம். நான் இதமான குரலில் ஆரம்பித்தேன். இதோ பாருங்க முத்துரங்கம், உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் இன்னும் சின்ன குழந்தை இல்லை, இப்படி சுற்றுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீத ஞானத்தில் 4 குழந்தைகளுக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்தா கூட மாதம் 400-500 சம்பாதிக்கலாம். சினிமா உங்களை பைத்தியமாக ஆக்கிவிட்டதை பற்றி நீங்களே வருத்தப்படணும். நீங்கள் மனசு மாதிரி நல்லபடியாக வர்றதா இருந்தால் நானே 4 டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். என் மேலே புறமையில் யாரோ என்னை பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க. டியூஷனாவது ஒன்றாவது, எனக்கு அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது? இன்னைக்கு நவபாரதி மூவிஸில் படப்பிடிப்பு இருக்குது, நாளைக்கு சாந்தி சினிடோனில், நாளனைக்கு ஆர்கேவி பிக்சர்ஸில் ஒரு நிமிஷம் கூட மிச்சமில்லை. இதோ பார்கவி ஸ்டூடியோவுக்கு கிளம்பிட்டே இருக்கேன் என்று எழுந்திருந்தார் முத்துரங்கம். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, ஆட்டோவுக்கு தேவைப்படும் என்று அவர் கேட்பதற்கு முன் நானாகவே 10 ரூபாயை எடுத்து நீட்டிவிட்டு விடை பெற்று கொண்டேன். வழக்கம்போல் முதலில் ஆத்திரமும் பின்பு பரிதாபமும் ஏற்பட்டன. என்றுமே இனிமேல் திருத்த முடியாத மனதளவுக்கு தேய்ந்து போன பின் ஒரு கலைஞனின் மனதை மீண்டும் மறுமலர்ச்சிக்கு முழுமையும் பெற செய்ய முடியாதென்று என்னுள் ஒரு தீர்மானமான முடிவே ஏற்பட்டிருந்தது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பல வருஷ தேய்மானம். முத்துரங்கத்தை அவருடைய சொந்த கற்பனைகளிலும் சுகமான பொய்களிலுமே தொடர்ந்து வாழ விடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை அவருடைய நண்பரான வடபழனி ஹோட்டல் உரிமையாளருக்கு டெலிஃபோன் செய்து கூறினேன். எந்த படத்திலுமே நடிக்காத முத்துரங்கம் என்னளவில் இன்னும் கூட ஒரு சூப்பர் ஸ்டாராகவே தோன்றினார். இதோட இந்த கதை முடிது நண்பர்களே. ஒரு சினிமா துறையில் ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்கோம், இல்லைனா கூட சில சிறுகதைகளில் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வாசிச்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப ஒரு நடிகராகவோ ஒரு துணை நடிகராகவோ ஒரு டான்ஸராகவோ எடிட்டராகவோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் முயற்சி செய்துக்கிட்டே இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் 98% நம்மளுடைய முயற்சிகளும் கடுமையான உழைப்பு இருந்தாலுமே 2% அதிர்ஷ்டம் தேவையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதைகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.